Hello viewers, in the video la vandu namba oru fertility evaluation na enna enna test la namba paaka vendiyad irukum endha endha test seiyradan mooliyama enna prachana oru thambadhi irukku abindradha kandupidikalam adha pathi dhaan namba discuss panna porom. So I am Dr. Kritika Manimaran, gynecologist and fertility specialist, CM Hospital, Nanganallur, Chennai. ஒரு தம்பதியருக்கு வந்து எப்போ வந்து ஃபர்டிலிட்டி டெஸ்ட்டு செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு வயசு வந்து 34 வயசுக்கு மேலே இருக்குது, கல்யாணம் ஆகி 6-7 மாதம் ஆகுது, தொடர்ந்து சேர்ந்து இருக்காங்க, இருந்தாலும் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா 6 மாதம் ஆயிடுச்சுனாலே அவங்க டாக்டர்கிட்ட போகணும். வேற ஏஜ் யங்கர் சைடு இருக்குது அப்படின்னாக்கா, லெஸ் தென் 30 அவங்க ஏஜ் இருக்கும் பட்சத்தில் 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட போகலாம். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிக்கு இங்கே ரொம்பவே பாயிண்ட்ஸ் உண்டு. ஒரு ஆணை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ஏதோ ஒரு சர்ஜரி ஆயிருக்கு, அவங்களுக்கு வயிற்றில் ஏதோ சர்ஜரி ஆயிருக்கு, இல்லை ஹர்னியா சர்ஜரி ஆயிருக்கு, சின்ன வயசுலேயே விரையில் ஏதோ பிரச்சனை இருந்தது அதனால சர்ஜரி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அந்த ஆண்மகன் சீக்கிரமே வந்து டாக்டரை போய் அணுகிறது நல்லது. ஒரு வருஷம் காலகட்டத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நிற்கலன்னா போய் டாக்டரை பார்க்க வேண்டியது நல்லது. ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, இல்லை ஏற்கனவே ஸ்கேனில் வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை லைக் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்திருக்கு, இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி, ஏதாவது அவங்க அடி வயிறில் ஏதாவது சர்ஜரி சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன ஏதுன்னு சரியாக தெரியல, சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயும் கல்யாணம் ஆகிட்டு ட்ரை பண்ணுறீங்க, 6-8 மாதங்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் கன்சீவ் ஆகலைன்னா டாக்டர் ஒரு முறை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்பெஷாலிட்டியை டீல் பண்ணக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்னால தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆலோசனையை கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஜென்ரலாக பார்க்கக்கூடிய டாக்டரை அணுகாமல் கொஞ்சம் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் உங்கள் அருகாமையில் இருக்கவங்கள நீங்கள் போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வெயிட் பண்ணலாமான்ற இன்ஃபர்மேஷனோ டிசிஷனோ நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டெஸ்ட்டு எப்பயுமே டாக்டர்கிட்ட போனவுடனே அவங்க வந்து தைராய்ட், ப்ரொலாக்டின் இந்த அண்ட் சுகர்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டுகளை பரிந்துரை செய்வாங்க. இதில் உங்கள் பேசிக் ஹார்மோனல் ஒர்க்அப் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இது ஆண்மகனுக்கும் சரி பெண்மணிகளுக்கும் சரி இதன் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது சுரபி ரீதியான கோளாறுகள் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏஎம்ஹெச் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டை நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். அது வந்து உங்கள் கருமுட்டை பையோடைய ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, அதோடைய செயல்திறன் எப்படி இருக்குது அப்படின்றதோடைய இன்ஃபர்மேஷனை அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு அளிக்கும். இதெல்லாமே பிளட் டெஸ்ட் மூலியமாகவே பார்த்துடலாம். எப்படி ஒரு ஹீமோக்ளோபின் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு சின்ன ஊசி செலுத்தி பிளட்டை எடுக்கிறது மூலியமாகவே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் மிகவும் மிகவும் முக்கியம் வந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து விந்தணு குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு செமன் டெஸ்ட்டை நம்மளால் பண்ண முடியும். செமன் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். எந்த ஒரு ஈவன் இந்த ஊசி கூட போடுற அந்த வழி இல்லாமல் செமன் டெஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெர்ம் சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதன் மூலயமா நம்ம செமன் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த செமன் அனாலிசிஸ் பார்க்குறதன் மூலயமா விந்தணுக்களுடைய வீரியம் எப்படி இருக்குது, எண்ணிக்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நிறைய ஆண்கள் இந்த டெஸ்ட்டை செஞ்சுக்க விருப்பமே படலை. பட் இப்போ வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் எல்லாமே நல்லா படிச்சிருக்கிறதுனால அவங்களே முன் வந்து கேட்குறாங்க, செமன் அனாலிசிஸ் பண்ணலாமா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்க்கணுமா டாக்டர் அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். செமன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த ஒய்ஃபுக்கு வந்து ஸ்கேன் பார்க்கணும். ஸ்கேனில் வந்து டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன், அதாவது கீழ் வழியாக பார்க்கக்கூடிய ஸ்கேன் தான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் பண்ணுறதன் மூலியமாக யூட்ரஸோட ஷேப், சைஸ், பொசிஷன், அப்புறம் வந்து ஓவரிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ரேண்டமாக ஒரு அப்டமன் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் பார்த்தா
நிறைய டைம் நிறைய பிரச்சனைகள் கண்டுபிடிக்கப்படாமல் போயிடும். வெரஸ் வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் பண்ணுறது மூலயமா நிறைய பிரச்சனைகளை தென்னந்தெளிவமாக நம்ம கண்டறிய முடியும். அடுத்தபடியாக வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸ்கேனில் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸோட பற்றி அதிகமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீங்கள் ஹெச்எஸ்ஜி இல்லை சலைன் சோனோகிராம் இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் ஒரு எக்ஸ்ரே மாதிரி யூட்ரஸில் எடுப்பாங்க. இது பண்ணுறதன் மூலயமா ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அதாவது கருக்குழாய் இது வந்து ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கேன் மூலயமா நார்மல்ன்றதுனால மட்டும் டியூப்பில் பிரச்சனை இல்லைன்றத நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியாது. சம்டைம்ஸ் ஸ்கேனில் வந்து டியூப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் நீர் கோத்துக்கிட்டு இருந்தால் ஸ்கேனில் தெரியும். இல்லாட்டி இந்த ஹெச்எஸ்ஜி இல்லை எஸ்எஸ்ஜி இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் தேவைப்படும் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஃபைனலாக அல்டிமேட் டெஸ்ட் இன் ஃபர்டிலிட்டி என்னென்னா டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி வித் ஹிஸ்ட்ரோஸ்கோபி. இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு டாக்டர் எல்லாமே ஓகே ஆனாலும் எனக்கு தெரியல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற தம்பதியருக்கு அந்த ஒய்ஃப்க்கு வந்து டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி ப்ளஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு கீ ஹோல் சர்ஜரியை அட்வைஸ் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டு பண்ணுறதன் மூலயமா பிரச்சனையோட முழு பிக்சரை நம்ம தென்னந்தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் மிகவும் சுலபமாக அப் டு அஃப்கோர்ஸ் லேப்ரோஸ்கோபி வித் ஹிஸ்ட்ரோஸ்கோபி வந்து ஒரு மினிமலி அக்சஸ் சர்ஜரி. அதை தவிர்த்து மற்ற எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான். இதுக்கு வந்து லெஸ் தென் ஒரு 7,000-8,000 ருபீஸ் மேக்ஸிமம்ல எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கான தயக்கத்தோட ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான எவாலுவேஷனை பண்ணிக்கிட்டு சீக்கிரமே நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்டெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். மோஸ்ட்லி 70% ஆஃப் த டைம் ஃபீமேல் சைடு ப்ராப்ளம் இருக்கலாம், 20-30% ஆஃப் த டைம் மேல் சைடு ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் ஒரு சிலர் ஒரு லெஸ் தென் 5%க்கு தான் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய என்ன ப்ராப்ளமே என்ன தெரியாத ஒரு கண்டிஷன் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்கே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத இது பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற சிகிச்சையை சொல்லுவாங்க. ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் வந்தாலே வந்து IVF தான் பண்ணணும் IUI தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களோட சென்டரில் வந்து 70% ஆஃப் த டைம் எந்த ஒரு IUI IVF எதுவுமே பண்ணாமே எங்களால் ப்ரெக்னன்சி தர முடியுது. ஆனால் சிவியரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர் எந்த ஏதாவது ஒரு சைட் ரொம்ப வீக்காக இருக்கிற பட்சத்தில் IUI IVF சிகிச்சை தேவைப்படலாம். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே தெரிஞ்சிக்காமல் பயந்துக்கிட்டே இருக்கிறத விட கரெக்டான எவாலுவேஷனை சீக்கிரம் பண்ணுங்கள். அண்ட் தகுந்த நிபுணரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கான தீர்வு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாகவோ இல்லோட என்னோடய இமெயில் ஐடி டாக்டர் கிருத்திகா மணிமாறன் @gmail.com இதன் மூலியமாகவோ எனக்கு இமெயில் அனுப்பலாம். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே வந்து பேபி கிடைக்கிறதுக்கு எங்களால் முயற்சிகளை எடுப்போம். தேங்க்யூ.